வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கான அஃபிஷியல் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து 12ஆம் தேதியாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 12ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து எமோட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன எமோட்ஸ்லாம் அந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் டோக்கன் வந்து இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் ரேங்க் டோக்கன் எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த ரேங்க் டோக்கனில் வந்து ஃப்ரீயாக ஃபிஸ்ட் ஸ்கின் எல்லாம் வந்து கொடுக்க போறாங்க. சோ அதனால தான் அது ஸ்பெஷலா வந்து அப்டேட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நமக்கு கொடுக்க போறாங்க. அத பத்தி ஒரு சில டீடைல்ஸ் வந்து நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஈவென்ட்லாம் வந்து வர போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நான் அந்த வீடியோல வந்து கொடுத்திருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல குட்டியா ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 எமோட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கைஸ். ஓகேங்களா, நிறைய எமோட்ஸ் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய ஈவெண்ட்லையும் இந்த மாதிரி எமோட்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது. இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில் கிட்டத்தட்ட 9 எமோட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எமோட்ல வந்து நமக்கு ஃப்ரீயாக ஒரு சில எமோட்ஸ் வந்து கொடுக்க போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அந்த எமோட்ஸ்லாம் காமிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எமோட் எப்படி இருக்கு, வேற லெவல் இருக்குல்ல. இது 2ஆவது எமோட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு தான் வந்து கொடுக்க போறாங்க. இது 3ஆவது எமோட். ஸோ 4ஆவது எமோட் பாருங்க, இதோ டான்ஸ் ஆற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5ஆவது எமோட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமா வந்து டான்ஸ் ஆடுறான். மத்தபடி வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டான்ஸிங் எமோட்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு வேற லெவல் இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 எமோட்டை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த 9 எமோட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது 1 இல்லைன்னா 2 எமோட் வந்து ஃப்ரீயா தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில வந்து இது எல்லாமே வந்து கொடுக்க போறாங்க. ஓகேங்களா, ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில ஏதாவது ஈவெண்ட் மூலமாவோ இல்ல ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப இந்த எமோட்ல வந்து ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு தான் வந்து கொடுக்க போறதா லீக்கர்ஸ் தரப்புல இப்போதைக்கு வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த எமோட்ல எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது எமோட் வருதா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி ரேங்க் டோக்கன்ல வந்து இந்த எமோட்ஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி வந்து இன்னும் டீடைலா வந்து சொல்றேன். ஓகேங்களா, சோ இந்த 9 எமோட் இப்போதைக்கு வந்து ஃபோர்த் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து கொடுக்க போறதா லீக் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. சோ 9 எமோட்ல பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, சரி கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா தவறாம டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கி வீல் அப்படின்ற ஈவெண்ட் வந்து இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்ல வந்து கரண்ட்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு போன மாசம் தான் வந்து லக்கி வீல் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாசம் வந்து லக்கி வீல் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல தான் வந்து புதுசாக கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக கேரக்டர்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவே ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இந்த மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த மாசம் கண்டிப்பாக நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எலைட் பாஸையும் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதனால தான் நானும் எலைட் பாஸ் வந்து போடாமல் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த மாசம் வந்து ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி, கண்டிப்பாக எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன 2 மாசமா வந்து எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்கல. அதனால இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வித் எலைட் பாஸோட வந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்கு மேல தான் வந்து எலைட் பாஸ் அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஒரு 20ஆம் தேதிக்குள்ள வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, 20ஆம் தேதிக்கு மேல 22க்குலாம் மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, சோ ஏன்னா பொதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் சர்வர்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால நம்மள வந்து எதிர்பார்க்கலாம். சரி கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மோக்கோ ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தேன். ஏன்னா மோக்கோட ஒரு கொலாபரேஷன் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா மோக்கோ எலைட் மோக்கோவும் வந்து நம்ம கொடுக்க போறாங்க. அந்த கொலாபரேஷன்ல எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் காமிக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மோக்கோட அந்த ஈவெண்ட்ல தான் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க, ஆகுக்கான ஸ்கின். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி தான். சோ இந்த லெஜெண்டரிக்கான ஸ்கின், ஸ்பைசஸ்க்கான லெஜெண்டரி ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பேட்டுக்கான ஒரு ஸ்கின், இந்த பேஸ்பால் மாட்டை அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இல்லை, இதுவும் வந்து லெஜெண்டரி தான் கைஸ். ஓகேங்களா, ஏன்னா மோக்கோ அந்த இதுல வந்து எல்லாமே லெஜெண்டரியா வந்து இது பண்ணிருக்காங்க. சொங்க பாருங்க, பேன்லாம் வந்து வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து லெஜெண்டரி பேன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து லெஜெண்டரி ஐட்டமா கொடுத்துருக்காங்க. காருக்கான ஒரு ஸ்கின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த காருக்கான ஸ்கின் எல்லாம் பாக்கிறதுக்கு ஏதோ டிஸ்கோல போற மாதிரி வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்க. இது வந்து மோக்கோ ஈவெண்ட்ல தான் கொடுக்க போறாங்க. அடுத்து பைக்குக்கான ஒரு ஸ்கின், சோ இந்த பைக்குக்கான ஸ்கின்னும் வேற லெவல்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ பாக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு, அந்த மொக்கா அப்படிலாம் சொல்லிட முடியாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் அண்ட் இதுல வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்கின்
அப்படின்னு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மோகோ ஈவெண்ட்ல வந்து நமக்கு பால்கோக்கான ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோகோ பேக் பேக், இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய பேக் பேக் வேற லெவலில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பேக் பேக் மட்டும் இல்லாமல் சஃப்ட் போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து சஃப்ட் போர்டு ஒரு மினி எலைஃப் பாஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோட ஈவெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சஃப்ட் போர்டு, பேக் பேக், லூட் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது லூட் பாக்ஸ் வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோக்கோட ஈவெண்ட்ல தான் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ மோக்கோட ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதம் ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி இருக்கு, கண்டிப்பாக வந்து கொடுக்க போனாங்க. ஸோ இப்போ காமிச்ச ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஐட்டம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. குளோவெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே மோஸ்ட்லி லெஜெண்ட் ஐட்டம் தான். ஓகேங்களா, கன் ஸ்கின்ல இருந்து ஃபேன் ஸ்கின்ல இருந்து எல்லாமே வந்து லெஜெண்ட் ஐட்டமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த லெஜெண்ட் ஐட்டத்தில் எது கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒருத்தா தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து தாராளமாக மோக்கோட ஈவெண்ட் அப்போ எதிர்பார்க்கலாம். ஓகேவா, சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு ஃபாரின் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய லக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து டைமண்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. 100% வரைக்கும் டைமண்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றது நமக்கு சர்வருக்கு வந்தால் தான் வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு ஃபாரின் சர்வர்லாம் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரி டைமண்ட் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப நாள் ஆகுது, அதனால இந்த மாதம் கண்டிப்பாக ஏதாவது நம்ம ஒரு டைமண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம டைமண்ட் செலவு பண்ணணும்ல, எங்கேருந்து வருது? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் கொடுத்தா நம்மளுடைய ஆசை தூண்டி விட்டு நம்மளை வந்து டைமண்ட் வந்து வாங்க வச்சு அதை வந்து செலவு பண்ண வைப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% வரைக்கும் ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இப்போதைக்கு வந்து ஃபாரின் சர்வர்க்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருணைகள் காமிச்சானுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க. அதர்வைஸ் இந்திய சர்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஈவெண்ட் தான் வந்து கொடுத்துட்டுருக்கானுங்க. அதனால இந்த டைமை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், கொடுத்தானுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரி கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் டோக்கன் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்க வேண்டியது. ஆனால் இன்னமும் ரேங்க் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் டோக்கன் ஸ்டோரை வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கானுங்க. ஏன்னா அது ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில் வந்து அப்டேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இருக்கிற தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் டோக்கனில் வந்து டிஷர்ட், எமோட், கன்கான ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்கான ஸ்கின் எல்லாம் வந்து அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மற்ற சர்வரில் வேணால் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோட்டை வேணாலும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் அதை தவிர வந்து குளோவால் இந்த பிசிக்கான ஸ்கின்லாம் ரேங்க் டோக்கனில் வருமா இல்லையா அப்படின்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபாரின் சர்வருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நியூ ரேங்க் டோக்கன் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எமௌண்ட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஃபிஸ்ட்டுக்கான ஸ்கின் இதெல்லாம் வந்து கிடைக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கிடைக்குமா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக கொடுத்தானுங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கொடுப்பானா இல்லையான்னு தெரியலையே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் அப்டேட்ஸ் கைஸ். இது தவிர வேறு எதுவும் பெருசாக அப்டேட் இல்லை. ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை, சீ யூ, டாடா.